முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். ஒன்றியத்தில் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. சேலம், கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளை இன்று சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் படுதோல்விக்கு காரணம் என்ன என ஆலோசனை. பாஜக கூட்டணி தொடர்பாக எஸ்பி வேலுமணி தெரிவித்த கருத்துக்கு ஜெயக்குமார் எதிர்ப்பு. எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்ததாக கூறி தேசிய தலைமையை தவறாக வழிநடத்துவதா? அண்ணாமலை மீது பாஜக மாநில நிர்வாகி கல்யாணராமன் சரமாரி குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு. மூன்றாவது நாளாக தாயுடன் குட்டி யானையை சேர்க்கும் பணி தோல்வி. குட்டி யானையை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்க வனத்துறை திட்டம். நாளை இரவு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. 10 ஆண்டுகால் அனுபவங்களை கொண்டு மேலும் வளர்ச்சியை எட்டுவோம் என சூளுரை. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. தாயின் மரியாதைக்காக 1000 வேலைகளை இழக்க தயார். கங்கனாவை அறிந்த CISF பெண் காவலர் குல்விந்தர் கவுர் உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.